ரவுண்ட் டூ மேட்சே மேட்ச் பிட்வீன் குட்டி ஃபார்வர் வெர்சஸ் டெய்லி ரைடர்ஸ். ஸோ டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணிட்டாங்க குட்டி ஃபார்வர். இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர், முதல் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பிடிச்சா அருண், நான் செகேஷனில் சுலைமான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவராக பவர் பிளே போட்டு ஸ்டார்ட் பண்ண பெருமாள் வந்திருக்காங்க. அரௌண்ட் ஸ்டிக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்தே ஒரு சார்ஜ் எடுத்திருக்காரு, ஹைட்டான ஃபீல்டர் காட்டி அங்கே போட்டு வச்சிருக்காங்க லாங் ஆஃபில் சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி செகண்ட் பால் ஓவரில் அவுட் சைட் ஆஃப்லேயும் மெயின்டைன் பண்ணார். முதல் பந்தே கேப்பில் போட்டுருக்காருங்க, டபுள் எடுக்க முயற்சி, ஃபீல்டர் காலில் பட்டிருக்கு. தேர்ட் பால் மாட்டேன் ஸ்லோ ஓவர் 1 இறங்கிருச்சுங்க, டிப் ஆயிடுச்சு. அவங்களுக்கு தேவைப்பட்ட விக்கெட்டு முதல் ரவுண்ட் 1 மேட்ச்சில் ஏகப்பட்ட ஆறை பதிவு பண்ண பேட்ஸ்மேன் சுலைமான ஒரு ஸ்லோ ஓவர் பால் போட்டு தூக்கிட்டாரு. ஸ்டைக்கில் 1 டவுன் பிரச்சனை அமான் முதல் பந்தே வித்து கிடைச்சிச்சு, பேட் அவுட்டாரு, பவுண்டரி எடுத்து வராங்க அஜித் அமான். ஒரு ஸ்லோ ஓவர் 1 பிக் பண்ணாரான்னு பார்த்தா ஃபீல்டரை பிக் பண்ணிட்டாருங்க. 4 அடிச்ச பேட்ஸ்மேன் ஆட்டம் பண்ணது வெளியே, இங்கே அமானையும் விக்கெட்டை தூக்கிட்டாங்க. டபுள் பிரேக் 2 ஓவராக மாத்தி கொடுத்துருக்காரு. ஒரு 4 விட்டு கொடுத்தாலும் ஸ்டைக்கில் 2 டவுன் பேட்ஸ்மேன் வசந்த் வந்திருக்காங்க. ஒரு பிடிக்கும் முதல் பந்து பெருமாட்டந்து, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைச்சிருக்கு, ஷார்ட்டாக போட்டார். டாட் பால் ஃபஸ்ட் ஓவராக பவர் பிளே முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7, இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க டெய்லி ரைடர்ஸ். ஸோ பவர் பிளே முடிஞ்சு செகண்ட் ஓவர் போட்டு காட்டி வந்துருக்காங்க. அவுட் சைட் திசைகளில் 5 பேர் முதல் பந்து ஓவரில் அருண் ஸ்டிக்கில் ஓய்யோ கொடுத்தாருங்க. சாரியான சவுண்டு பேட்டில் ஸ்வீட் சவுண்டு கேட்டுச்சு. ஓவரோட முதல் பாலே 6 அடிச்சிருக்காரு. செகண்ட் பால் ஓவரில் காத்திட்டு இருந்த அருணுக்கு நேராக உள்ள வந்த பந்து ரெடியாக இருக்காருங்க. ஐயோ கேட்ச் டேக்கன், ஆளை வச்சு எடுத்தாங்க. அங்கே பெருமாள் ஃபீல்டர் ஹைட்டான ஃபீல்டர் தான், லாங் ஆஃபில் போடுறாங்க குட்டி ஃபார் அவர். ஸ்டைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விஜி, தேர்ட் 1 தூக்கியிருக்காரு. அந்த ஹைட் ஓவர் ஃபீல்டர் ரெடியான்னு பார்த்தா டேக்கன் சாரியான டேக்கிங், பவுண்டரி லைன்ட்ட பிடிச்சிருக்காங்க. முதல் பிடிக்கிற முதல் பால் ஒரு கிளாசிக்கல் டெக்ஸ்ட் புக் ஷாட் தான் போனார். ஸோ லாஃப்ட் பண்ண பார்த்த பேட்ஸ்மேனுக்கு டைமிங் கிடச்சி, அதாவது டிஸ்டன்ஸ் கிடைக்கல. ஸ்டைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கவி, ஒரு பிடிக்கிற முதல் பந்து. ஐயோ கொஞ்சம் விலகிடுச்சுங்க. லெஃப்ட் சைடில் போயிருக்கு, ஆஃப் சைடில் வந்தால் கண்டிப்பாக பிடிச்சிருப்பாரு சிங்கிள். வசந்த் ஸ்டைக்கில் காத்திட்டு வந்து ஒரு நல்ல வேகம் வந்திருக்கு பந்து பெருசாக 80, கீப்பர் கைவசம் காத்திட்டு வசந்த் அடுத்த பந்து ஸ்டம்ப் லைனில் வச்சாருங்க. ஓட்டுந்தா யாருக்கார வாங்கியிருப்பார், டைமிங்கில் பேட்டை போட்டார், சிங்கிள் எடுக்கிறாங்க. பேக்கப் கால் வந்துட்டார் இல்லையாங்கன்ட்ருக்கு. 2 ஓவர் முடியல, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15, இது வரைக்கும் 4 விக்கெட் விட்டுருக்காங்க. இப்போ டெய்லி ரைடர்ஸின் பேக் போட்னு சொல்லலாம். ஸோ போன ஓவரோட முதல் பால் 6 விட்டு கொடுத்தாலும் செமையாக போட்டிருந்தார். மீதமுள்ள வந்த 2 ரன்ல பிடிச்சி போட மேட்சுக்குள்ளே வந்துட்டாங்க குட்டி ஃபார் அவர். நெக்ஸ்ட் ஓவர் குட்டி போட வந்திருக்காங்க வசந்த் ஸ்ட்ரைக்கில். முதல் வந்து இன்சைடேஜ் கீப்பர் நல்ல ஸ்டாப் ரமேஷ் அவர் வந்து அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருக்கும். அங்கே பேக்கப்க்கு ஆல் டீப்லேருந்து வரணும். ஸோ டபுள் அடிச்சாங்க. செகண்ட் குட்டிக்கிட்டு சரியான ஹைட்டு நாளில் டேக்கன். ஃபஸ்ட்லி இப்போ இந்த சூர்யா வந்து பிடிச்சி போட்டாங்க. இந்த ஓவருமே விக்கெட் எடுத்திருக்காங்க, எர்லியராக பிடிச்சிருக்காங்க. எல்லா ஓவருமே விக்கெட் உழுவுது. ஸ்டைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பாபு, கொடுத்த போக பார்த்தாரு. பாடி லைன் வந்து பந்து பாடி லைன் ஆட பார்த்தாரு, லெக் சைடில் ஆட பார்த்தாரு. டாட் பால் அடுத்த பந்து குட்டிட்டு பாபு தகுந்த விக்கெட் போனார். ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு வந்து லென்த் பிஃபோராக வச்சார். டாட் பால் ஐயோ ஓவர் ஸ்டெப்பிங், நோ பால் கொடுத்துருக்காங்க சிங்கிள். கவி ஸ்டிக்கில் சடங்கு வந்து கட்டுற மாதிரி வெளியே எடுத்தார். டாட் பால் சொல்லியிருக்காங்க, லைனுக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. கடைசி பந்து அதே பந்துங்க, லெக்கட்டு வேரியேஷன் வெளில எடுத்திருக்காரு, லைனுக்குள்ளே வந்திருக்குன்ட்டாங்க. பேக் டு பேக் 2 லெக்கட்டு வேரியேஷன், ரெண்டுமே டாட்டாக இருக்குது. 3 ஓவர் முடியல, ஸ்கோர் பார்த்திங்கன்னா 19, 4 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் காத்தி அவருக்கான 2வது ஓவர் ஓவர் த விக்கெட்ல முதல் வந்து ஓடிக்க முடியுமா? ஐயோ நல்லா ஸ்டாப்புங்க, இன் ஃபீல்டுக்குள்ளேயே சூப்பராக ஸ்டாப் பண்ணார், சிங்கிள் எடுத்திருக்காங்க. செகண்ட் 1 கவி ஸ்டேக்கில் தேர்றிக்கா ஓட்டாருங்க, மிடில் ஸ்டிம் பறந்துருக்கு. ஸ்டைக்கில் நியூ பர்சன் ஜோஷி, ஏதோ நேருக்கு நேரம் முட்டை பார்த்துருக்காரு. டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணலங்க பெருமா, நல்ல ஃபீல்டரை வச்சு நல்ல கேட்சை எடுத்து நல்ல விக்கெட்டுங்க. இது ஸ்டைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அப்பாஸ்,
பஃபன்ஸ்க்கு தாங்க போக முடிஞ்சு. ஸ்ட்ரைட் டு பவுலர், பவுலரே போய் பிடிக்க சிங்கிள் எடுத்துட்டாங்க. பாபு ஸ்டைக்கில் நேராக ஒரு யாருக்கான முயற்சி, லோட்டாஸாக வாங்கினாங்க. கோயில் இல்லை, சிங்கிள் கிடச்சிரு. முக்கியமான வந்து இந்த ஒரு கடைசி பில் அப்பா ஸ்டைக்கில் ஃபுல் ஷாட்டுக்கு போனாங்க. பெருசாக பவுன்ஸ் இல்லை, ஓட்டம் போட்டே இருந்திருக்கு. டாட் பாலோட ஓவரை முடிக்கிறாங்க. நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு, 22 ஸ்கோர். இது வரைக்கும் 7 விக்கெட் விட்டுருக்காங்க டெய்லி ரைடர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு லியாண்டர் போட வந்திருக்காங்க. அவர் போட்ட ரவுண்ட் ஒன் மேட்சில் மெய்டன் ஒரு போட்ட பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலர் பாபு ஸ்டைக்கில். முதல் பந்து, முதல் பந்தே டாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. செகண்ட் பால் ஒயிட்டு, செகண்ட் பால் ரீ. பாபு டவுன் த விக்கெட் போனார். தூக்கி விட்டுட்டா இருக்க, ரொம்ப நேரம் ட்ராவல், காற்று அங்கிட்டு தான் இருக்குது. ஸோ விண்டுக்கு போனாலும் கைக்கு போயிருக்கு. பெருமாள் எடுக்கக்கூடிய மூணாவது கேட்சு. செகண்ட் ஜாஃபர் ஸ்டைக்கில் நாலில் பந்து போட்டுக்காருங்க. ஸோ அம்பேஸ் கால் என்னென்னு பார்ப்போம். பை டாட் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து ஒன் லியாண்டர் பந்து, ஜாஃபர் இறங்கி போய் ஆட பார்த்துருக்காரு. பெருசாக கனெக்ஷன் கிடைக்கலன்னு சொல்லுவேன். சிங்கிள் எடுத்திருக்காங்க, டபுளாக மாற்ற முயற்சி. ஃபாஸ்ட்டாக வந்த ஃபீல்டரால் கலெக்ட் பண்ணி டக்குன்னு உட முடியல. நல்லா ஸ்டாப் பண்ணு, டபுள் லாஸ்ட் ஸ்டோரி வேணும். டவுன் த விக்கெட்டு போனார். நல்ல பவர் போட்ட மாதிரி இருக்குது. காட்டி சூப்பர் ஃபீல்டிங் எஃபர்ட்டுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அங்கே ஒரு அடியை பார்த்தீங்க, ரன் அவுட் அடிச்சிட்டாங்க. மூணு ஸ்டம்பி தட்டி தூக்கிட்டார். போன பால் வைட்டே ரீபால், இந்த பால் ஜாஃபர் ஸ்டைக்கில் பாடியில் பட்டுருங்க. டாட் பால் போட்டு ஓவரை முடிக்கிறாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியல. டெய்லி அடித்த ஸ்கோர் 27, 28 இப்போ டார்கெட்டு. குட்டி ஃபார்வருக்கு 30 வந்துல. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மனா குட்டி ஃபார்வருக்கு ரமேஷ் நான் செகர்ஷனில் காத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஓவராக பவர் பிளே போட்டு ஸ்டார்ட் பண்ண வசந்த் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் முதல் பால் போயிட்டு, முதல் பால் ரீ. அப்படி வந்த பந்து ஏந்தி விட்டுருக்காரு. காற்று கொஞ்சம் அடித்தாலும் வெளில போயிடும் பந்து. தாண்டி இப்போ இருக்குங்க, முதல் மேக்ஸிமம் 7 ரன் வந்திருக்கு முதல் பாலில் மட்டுமே. செகண்ட் ஒன் அப்டூ வந்த பந்து யாருக்கரா போட்டார். பவர் பிளேயிங்கில் காரணத்தினால இந்த பால் பவுண்ட்ரி போயிருக்கு. 6-4, 10 ரன்னு. ஸோ விண்ட் டைரக்ஷன் பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக இருக்குன்னு சொல்லலாம். ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்டில் அதுதான் பந்து தூக்கி போடப்பட்ட பந்து ஸ்லைஸ் ஆகியிருக்கு. அமான் டேக்கன்க தூக்கி போய் அசால்ட்டாக பிடிச்சி போட்டார். ஸ்ட்ரைக்கில் 1 பர்சன் தான் பெருமாள். ஸ்கை ஆஃப் தஞ்சாவூர். ஐயோ தேவையில்லாமல் வார்த்தையை சொல்லணும்ன்ட்டு ஒரு சாஃப்ட் டிஸ்மிஸில் பார்க்க முடியுது. ஸோ டபுள் மைண்டட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ போகலாமா வேணாமா, இன்ஃபீல்டை கிளியர் பண்ணாமல் ஆவாதான்னு பார்த்தா விக்கெட் கீப்பர் கையில் அருண் கையில் விழுந்து வச்சு. ஸ்டைக்கில் 2-1 பர்சனா சூர்யா. வசந்த் விருப்பிடிக்க முடியும். ஒரு ஸ்லோ ஓவர் 1 டிப்பாச்சு பந்து அவுட் சைடு, அப்படியே தூக்கிப்பட்டார். சீ பந்து முக்கியமான பந்து, ஃபாஸ்ட்டாக போட்டாருங்க. கீப்பர் கைவசம் பந்து. ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்திங்கன்னா 11, இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க குட்டி ஃபாரவர். ஸோ பவர் பிளே முடிஞ்சு. செகண்ட் ஓவர் போதுக்கு அஜித்தமான வந்திருக்காங்க. அவுட் சைட் சர்க்கிளில் இப்போ 5 பேர். முதல் பந்து ஸ்லிங் ஆக்ஷனில் லோட்டாஸ் எக்ஸ்ட்ரா பேஸில் இன்ஃபீல்டை கிளியர் பண்ணியிருக்காரா. சூப்பர் ஃபீல்டிங் ப்ரோ கவி, செமையாக பார்த்தார். ஃபீல்டிங் சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால் அமான் டு சூர்யா. செகண்ட் பால் டாட்டு, தேர்ட் ஒன் ஆப் டூ. உள்ளே வந்த பந்து வசந்த் அங்கே ஃபீல்டர் பவுண்டரி விடாமல் நல்லா ஃபீல்டிங் பார்த்தாரு, தடுத்துட்டாங்க சிங்கிள். அடுத்த பந்து தட்டி விட்டார், நல்ல ஃபீல்டிங். ஓய்யோ அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். க்ளோஸாக ஓடிருக்காங்க. லாஸ்ட் ஸ்டோரி மீனிங் கொச்சாட். ஐயோ ஒரு டைவ் ஒன் போட்டார், கைக்கு பக்கத்தில் போச்சு சிங்கிள். ஒரு மிஸ் கம்யூனிகேஷன், ட்ரோங்க வேகமாக வந்தால் முடியும். ஸோ அம்பையர் நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. ஒருவோட கடைசி பந்து காத்தி ஸ்டிக்கில் நல்ல ஷாட்டுங்க. ஓவர் பிச்சுட்டு பந்து தரையோட தட்டினார், சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க, சேஃபாக ஆடிக்கிட்டாங்க. 2 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16, இது வரைக்கும் 2 விக்கெட் விட்ருக்காங்க குட்டி ஃபார்வர். நெக்ஸ்ட் ஓவர் வசந்த் போட வந்திருக்காங்க. காட்டி ஸ்விட்ச் ஹிட்டு, முதல் பால் டாட்டு. செகண்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, கம்ப்ளீட் எட்ஜிங்க. ஸோ பேட் ஃபேஸை க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிட்டாரு. சிங்கிள் வசந்த் டு சூர்யா. அவர் ஸ்லோ ஓவர் பண்ணுங்க, கடைசி இன்ஸ்ல ஸ்லோ ஆக்குனாரு. டாட் பால் தூக்கி போடப்பட்ட வந்து சரியாக போடலங்க, பிளேஸ் பண்ணால் தான் பார்த்தாரு. பேக் டு பேக் 2 டாட்டு. அடுத்த பந்து தூக்கி தான் போட்டிருக்காரு, சரியாக பண்ணலன்னு சொல்லுவேன். ஸோ நேருக்கு நேராக போக பார்த்துருக்காங்க. ராஜ் முடிஞ்சளவுக்கு கேட்சுக்கு வர பார்த்தாரு. ஸோ க்ளோஸாக ஓடிருக்காங்க 2. அடுத்த பந்து டிசீவ் பண்ணிட்டாருங்க. அகெயின் ஒரு ஸ்லோ ஓர் 1 டாட் பாலோட ஓவர முடிக்கிறாரு. 3 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 19, இது வரைக்கும் ஒரு 2 விக்கெட் விட்டுருக்காங்க குட்டி ஃபார் அவர். இது மூலம் 12, 9 ரன் தேவை. நெக்ஸ்ட் ஒரு விஜய் போட வந்திருக்காங்க.
ஸோ இந்த ஓவர் மேக்ஸிமம் பால்ஸ் கார்த்தி ஸ்டேக்கில் இருப்பார்னு யோசிக்கிறேன். முதல் பந்து ஸ்விட்ச் ஹிட்டு ஃபுல் டாஸ் பால், அங்கே குத்துச்சுன்னா அவுட் ஃபீல்டில் ஃபாஸ்ட்டாக போயிடும். ரொம்ப பெரிய சேஸ் எடுக்கணும். அப்பா சங்க பவுண்ட்ரி, இந்த ஓவர் பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அஞ்சு ரன் தேவைந்தோம். கிளியர் பண்ணியிருக்காருங்க, முடிச்சாருங்க மேட்சை. நின்று வந்த பால் நிற்காமல் வெளில போயிருக்கு. நானும் ஸ்டாக்காக நின்றுட்டேன். வெளில போகுமா உள்ளே வருமானு யோசனையில் இருந்தேன். அடித்து முடித்து ஜெயிச்சு கொடுத்துட்டாரு இங்கே கார்த்தி. ஸோ இன்றைக்கி டே முழுக்கவுமே சரியான பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காரு கார்த்தி. பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி. ஸோ இந்த ரவுண்ட் டூ மேட்சை குட்டி ஃபார் ஓவர் ஜெயிக்கிறாங்க.